ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சொல்வதெல்லாம் ஃபேக்டே. ஒரு ரெண்டு பாட்டுங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எங்கே போனாலும் துரத்திக்கிட்டே வருது. நமக்கே திரும்ப திரும்ப இந்த பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. லூப்பில் போட்டு இந்த பாட்டை நாமளே பார்க்கும்போது இந்த பசங்க எல்லாம் சும்மாவா விடுவாங்க. பாட்டுங்களும் நம்ம ஊர் பொண்ணுங்களாம் நம்ம நாட்டின் பாரம்பரியத்த காப்பத்தை சேலை கட்டுறாங்களோ இல்லையோ, ரீல்ஸ்ல லைக்ஸ் வாங்குறதுக்காகவே சேலையை கட்டுறாங்க. கெட்டுங்க கெட்டுங்க, பாக்கழகா இருக்குல்ல. இந்த பாட்டுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, சஞ்சனா அணுகா இவங்க ரெண்டு பேர் போடுற இந்த ஸ்டெப்பு மட்டும்தான். இது இந்த ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் ஒரு பெரிய ரீச் கொடுக்கல, கூட ஆடுற பேக்ரவுண்ட் டான்சர்ஸை கூட பாப்புலர் ஆக்கிடுச்சு. அந்த சஞ்சனாக்கா விட பக்கத்தில் இருக்க ஹேமா தயால் அக்கா பார்க்க அழகாக இருக்காங்களேன்னு ஜூமிங்கில் போய் பார்க்குறாங்க நம்ம பசங்க. அவங்கள மட்டும் க்ராப் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி அதையும் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட இந்த ரீச்சுக்கு காரணம் மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் தான் அப்படின்னு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஹேமா தயால். இந்த பாட்டுக்கெல்லாம் இன்ஸ்டா அழகிகள் போட்டிருக்க ரீல்ஸையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டிக்கிலான படத்தோட ஹீரோயின் பேரு தான் கனகா, சே அனகா. இதுக்கு முன்னாடி இவங்க படம் எல்லாம் நடிச்சிருக்காங்களாம். நட்பை துணைன்னு ஹிப்பா பாதி அண்ணாவோட படம், சிங்கிள் பசங்க பாட்டில் பார்த்துருப்பீங்களே, இது இப்போ அவங்களுக்கு ரெண்டாவது படம். ஆனால் இந்த ரெண்டு படம் நடிச்சு கிடைக்காத ஃபேமை இந்த 20 செகண்ட் டான்ஸ் ஸ்டெப்பில் மாட்டிக்கிச்சு. இதாங்க நம்ம ஊர் பசங்களோட வீக்னஸ். பெருசாக உயிரை கொடுத்து நம்ம மாங்கு மாங்குன்னு நடித்தாலும் கண்டுக்காமல் கூட போவாங்க. ஆனால் இப்படி ஒரு சின்ன வீடியோ சிக்கிட்டா போதும், திரும்ப திரும்ப ஷேர் பண்ணி அவங்களே அப்படி இதில் என்ன பண்ணிட்டோன்னு இத்தனை வாட்டி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இந்த வீடியோவை குறுகுருன்னு பார்க்குற அளவுக்கு ஆச்சரியத்தில் ஏன் வாய்ப்பில் வச்சிடுறாங்க. இந்த பொங்கல் எல்லாம் சாப்பிடும்போது முந்திரி பருப்பை மட்டும் பொறுக்கி பொறுக்கி திம்போம்ல, அந்த மாதிரி இந்த பாட்டில் இந்த அக்காவோட ஸ்டெப்பை மட்டும் பொறுக்கி பொறுக்கி பார்க்குறாங்க நம்ம பசங்க. மற்ற பொண்ணுங்கள்லாம் போடுற ரீல்ஸை பார்த்து நாமளும் அந்த ட்ரெண்டில் சேர்ந்து போகணும். இந்த அக்காவே இந்த மூமெண்ட்டுக்கு ஒரு ரீல் போட்டிருக்காங்க. நினைச்சாலும் இந்த ஸ்டெப் அந்த அளவுக்கு போட முடிய மாட்டேங்குது. மக்களே, இனிமே இப்படி ஓவர் நைட்ல ஒரே பாட்டில் ஏன் ஒரே ஸ்டெப்ல ஃபேமஸ் ஆக நினைச்சா நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். உங்க கொரியோகிராஃபர் கையில கலியாச்சம் விழுந்து சிம்பிளா கிரேஸ்ஃபுல்லா ஒரு 30 செகண்ட் ஸ்டேட்டஸ்ல போடுற அளவுக்கு போதுமே. அப்படி ஒரு அழகான ஸ்டெப்பை வாங்கிடுங்க. அதுல நீங்க கத்துக்கிட்ட வித எல்லாத்தையும் இறக்கி ஏற்கனவே அழகா இருக்க உங்க முகத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி வர வச்சிருங்க, அது போதும். மற்றதை எங்க தமிழ்நாட்டு சிங்க குட்டிகள் இணையவாசிகள் பார்த்துப்பாங்க, உங்களை ஓவர் நைட்டில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. பின் குறிப்பு, இது வெறும் ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, பின்னாடி பேக்ரவுண்டில் ஆடுற பொண்ணுங்களும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டா யூடியூப் சேனல்காரங்க உங்கள் இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சி, உங்கள் வீட்டு அட்ரெஸை கண்டுபிடிச்சி, வண்டி பிடிச்சி வந்து உங்களை தேடி தேடி இன்டர்வியூ எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களும் வளர்ந்து உங்களையும் வளர்த்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி வேர்ல்ட் லெவல் ட்ரெண்டிங் ஆகிற டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் இந்த சேனல் மட்டும் 100 சப்ஸ்கிரைபர்லேயே பஞ்சர் ஆகி நிற்குதுன்னெல்லாம் கேட்கப்படாது. ஸ்லோவாக ஸ்டெடியாக வின் பண்ணுறோம். சொல்வதெல்லாம் ஃபேக்ட் சேனலில் மாஸ் காட்டுறோம். ஸ்டே டியூன்ட் வித் சொல்வதெல்லாம் ஃபேக்டே.
கல்யாணம் தான் கட்டி போட்டி போட்டம்மா என்ன போட்டி போட்டி கல்யாணம் தான் கட்டி.